இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இந்த காசு பணம் மட்டும் தான் முக்கியமா இருக்கும், கஸ்டமர் முக்கியமா தெரிய மாட்டாங்க, டீமும் முக்கியம், எவ்வளவு வருது, எவ்வளவு வியாபாரம், கல்லா நிறையுதா, காசு எவ்வளவு நிறைஞ்சது, எவ்வளவு லாபம் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் தான் மோர் தென் மணி ஒரு விஷயம், நம்ம பர்பஸ் வந்து நம்மளை டிரைவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ நான் பர்சனலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சேன். ஓகே, ரெண்டு பேரோட ஆரம்பிச்சீங்க இல்லையா? ஆமா ஆமா. இன்னைக்கு எவ்வளவு ஸ்டாஃப்ஸ் உங்ககிட்ட? கிட்டத்தட்ட 300 நெருங்கி வந்துட்டாங்க, 300 பிளஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு நம்மளுடைய கவுண்ட், ஸ்டாஃப் கவுண்ட். அப்போ ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளவு பிளேசர்ஸ், கோட்ஸ் ஸ்டிச் பண்றீங்க இல்ல என்னென்னலாம் பண்றீங்க? இப்போதைக்கு நம்ம பண்ணக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வெட்டிங் சூட் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம, ஏன்னா கல்யாண மாப்பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல சூட் ஸ்டிச் பண்ணி போடுறது இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட். அது இல்லாமல் நார்மல் ஷர்ட், ட்ரௌசர்ஸ், அப்புறம் இந்த டிசைனர் பிரிண்டட் ஷர்ட்ஸ்லாம் நம்மள்கிட்ட ரொம்ப ட்ரெண்ட். அதுக்கு நிறைய கஸ்டமர் நம்மள்கிட்ட வருவாங்க. யங்ஸ்டர் போடுற மாதிரியான அந்த அனிமல் பிரிண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் உள்ள பிரிண்ட்ஸ், அது எல்லாமே டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 150 வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் அதில். அது இல்லாமல் ப்ரொஃபஷனல்ஸ் போடக்கூடிய ஷர்ட், ட்ரௌசர்ஸ், ஃபார்மலாக, பிளைனாக, அந்த மாதிரியான. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மென்ஸ் உள்ள எல்லா ப்ரொஃபஷனல் அண்டு கேஷுவல், அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்டியான டிசைன்ஸ், அப்புறம் வெட்டிங், அதுக்கான ஃபுல் கஸ்டமைசேஷன் சொல்யூஷன் நம்ம கொடுக்குறோம். இப்போ கஸ்டமைசேஷன் வழியாக ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இங்கே அவ்வளோ எளிதுன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமான ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து 10,000-20,000 அடிச்சு ஒரு ஸ்டாண்டர்ட் பீஸ், ஏன்னா வேர்ல்டு முழுக்க அதுதான் மார்க்கெட்டாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில். ஆனால் இதுக்கு ஒரு மார்க்கெட், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்னமும் ஸ்டிச் பண்ணி போடுறவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது ஸ்டிச் பண்ணி போட்டிருக்க ஒரு சட்டை தான். ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னாலுமே கூட கஸ்டமைசேஷன் வழியாக ஒரு பிராண்டை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது எவ்வளோ தூரம் எளிதுன்னு நினைக்கிறேன். இதில் ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். எப்போவுமே வந்து நீஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டேர்ம் சொல்கிறாங்க, ஸ்பெசிஃபிக்கான மார்க்கெட், ஸ்பெசிஃபிக்கு ஸ்டெரிஃபிக்னு சொல்லுவாங்க. ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருப்பாங்க. உதாரணம் கூட சொல்லுவாங்க, ரோட்ல டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கும்போது கார்லாம் முடங்கிட்டு இருக்கும், ஆனால் டூ வீலர்லாம் உள்ள பூந்து நடுவில் பூந்து போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது சின்ன இதுதான், சின்ன ஸ்பேஸுக்குள்ள பெரிய பிளேயர் யாருமே உட்கார முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த சின்ன ஸ்பேஸ்ன்னு நினைச்சி மல்டிநேஷனல் கம்பெனிஸோ கார்பரேட்டோ இந்த கஸ்டமைசேஷனுக்குள்ளே இந்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஓகே, எல்லாருமே ரெடிமேட் பல்க் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே பல்க்ன்றதுனால அந்த சின்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்க ஒரு 2-5% மார்க்கெட்னு சொல்லுவோம் ஓவரால் ரெடிமேட் இந்த ட்ரெஸ் போடுறவங்களும் கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு. அந்த மார்க்கெட்டை யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்புறம் வந்து ஒரு நல்ல கன்சல்டன்சி நான் எடுத்தேன், இந்தியாவில் டாப் மோஸ்ட் பிராண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்கள நேரடியாக போய் சந்திச்சு நெட்ஒர்க்கிங் பண்ணி, டைரெக்டாக டெல்லி, பாம்பே, எங்கெங்கெல்லாம் இருக்கிறவங்களும் நேரடியாக போய் சந்திச்சு என்னோடய ஆஸ்பிரேஷனை சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இப்போ இந்த கன்சல்டன்ட்டு, அதுக்கப்புறம் வெல்விஷர், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபிட்டிங் கொடுக்கணும். ஏன்னா வரதே மக்கள் ஃபிட்டிங்க்காக தான், ரெடிமேடில் போயிட்டு நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வராங்க. எக்ஸாக்டா எனக்கான சைஸ்ல, எனக்கான சைஸ் வேணும், எனக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், என் பாடிக்கு ஏற்ற மாதிரி, நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா ரெடிமேட் போது ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாஸ்டர்ஸை வச்சு கட் பண்றது அப்படின்னும் போது ஒரே மாஸ்டர் ஒரே கஸ்டமருக்கு வேற வேற மாதிரி என்ன ஸ்டைல கட் பண்றது, அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. டெவலப்மெண்ட் ஆக ஆக நிறைய கஸ்டமர் வந்தாங்க, நல்ல ஸ்கில்டான மாஸ்டர்ஸ் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ அந்த சேலஞ்ச் அகைன் அந்த சேலஞ்ச் திரும்ப வந்துச்சு. அதே மாதிரி டெலிவரி டேட் ப்ராப்பராக கொடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஒவ்வொருத்தரையுமே உள்ள வர வச்சு ஸ்கில்டு பேஸ் ஆள் தேவை. அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இருந்தால் தான் அதை வழிநடத்த முடியும். ஸோ அதனால நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஓகே எக்ஸ்பர்ட் எல்லாத்தையுமே எடுப்போம், பட் நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எக்ஸ்பர்ட் யாருமே வேலைக்கு வரல. அந்த ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல, எப்படி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பெரிய ஆர்கனைசேஷனை விட்டுட்டு எப்படி ஒரு சின்ன பிராண்டுக்கு வருது, இப்போ தான் பிராண்டு கூட இல்லை அந்த டைமில், நம்ம எனக்கு வந்து வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு கன்சல்ட்டிங் கொடுங்க, கைட் பண்ணுங்கன்னு போது ஸோ சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி அதே கன்சல்டன்ட் இன்றைக்கி வந்து என்கிட்ட ப்ரொஃபஷனலாக மாறிட்டாங்க. ஓகே, என்கிட்ட ஃபுல் டைமாக உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அது வந்து பை காட்ஸ் கிரேஸ், ஸ்டில் லாங் வே டு கோ.